அனைவருக்கும் வணக்கம். இது லாஸ் இன் தமிழ். எங்களுடைய சேனலுக்கு புதுசாக இருந்தால் எங்களுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனடியாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் லைசன்ஸ் இல்லாதவர்களுக்கு நம்ம வண்டியை ஓட்ட கொடுத்தோம் என்றால் அதில் என்னென்ன ஆபத்துகள் உள்ளது அப்படிங்கிற பற்றி முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல, ஒரு வாகனம் பொது இடத்தில் பயன்படுத்துவதாக இருந்தால் அதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கண்டிப்பாக அந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் வேண்டும். அதே போல் அந்த வண்டியை ஓட்டும் நபருக்கு ஓட்டுநர் உரிமம் தேவை அப்படின்னு சொல்லி மோட்டார் வாகன சட்டம் கூறுகிறது. அதில் கண்டிப்பாக இன்சூரன்ஸ் தேவை அப்படிங்கிறத மோட்டார் வாகன சட்டம் பிரிவு 146 கூறுகிறது. அந்த இன்சூரன்ஸை வழங்கும் ஒவ்வொரு இன்சூரன்ஸ் நிறுவனங்களும் கண்டிப்பாக ஓட்டுநர் உரிமம் இருந்தால் மட்டுமே அந்த இன்சூரன்ஸ் செல்லுபடியாகும் என நிபந்தனை விதித்துள்ளது. மேற்படி மோட்டார் வாகன சட்டத்தின்படிக்கு இன்சூரன்ஸ் எடுக்கவில்லை என்றால் என்ன தண்டனை என்பதை பிரிவு 196 கூறுகிறது. அதன்படிக்கு இன்சூரன்ஸ் இல்லாத வாகனத்தின் உரிமையாளருக்கு முதல் முறை குற்றம் என்றால் 3 மாதங்கள் வரை சிறை தண்டனையோ அல்லது ₹2000 வரை பண தண்டனையோ அல்லது இரண்டுமோ சேர்த்து விதிக்கப்படும். இன்சூரன்ஸ் இல்லாமல் தண்டனை பெற்ற பிறகு மீண்டும் இன்சூரன்ஸ் எடுக்காமல் வாகனத்தை ஓட்டினால், அதாவது 2வது முறை மற்றும் அதன் தொடர்ந்த முறைகளுக்கு 3 மாதங்கள் வரை சிறை தண்டனையோ அல்லது ₹4000 வரை தண்டனையோ விதிக்கலாம், அல்லது சிறை தண்டனை மற்றும் பண தண்டனை ரெண்டையும் சேர்த்து விதிக்கலாம் என மோட்டார் வாகன சட்டம் பிரிவு 196 கூறுகிறது. ஒரு வாகனத்திற்கு இன்சூரன்ஸ் இருந்தும் அதனை ஓட்டக்கூடிய நபருக்கு லைசன்ஸ் இல்லை என்றால் அந்த நபர் விபத்து ஏற்படுத்தினால் காயம்பட்ட நபருக்கோ அல்லது இறந்த நபருக்கோ அவருடைய குடும்பத்தாருக்கோ யார் இழப்பீடு வழங்க வேண்டும் என யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி எதிர் மஞ்சுநாதன் மற்றொருவர் என்ற வழக்கில் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் கூறியிருக்கு. அதனுடைய சைட்டேஷன் 2021 மெட்ராஸ் வீக்லி நோட் சிவில் 399. வழக்கு எண் சிஎம்ஏ 525/2017. அந்த வழக்கோட வழக்கு விபரம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். மஞ்சுநாதன் என்பவர் அவருடைய மனைவியுடன் யமஹா வாகனத்தில் சென்று கொண்டிருக்கிறார். அப்போது எதிரே பஜாஜ் டிஸ்கவர் வாகனத்தில் வந்தவர் மோதிவிடுகிறார். அதில் மஞ்சுநாதனுக்கும் அவருடைய மனைவிக்கும் காயங்கள் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகின்றனர். மஞ்சுநாதன் தனக்கு ஏற்பட்ட காயங்களுக்காக ₹10 லட்சம் இழப்பீடு கோரி மோட்டார் வாகன தீர்ப்பாயத்தில் பஜாஜ் டிஸ்கவர் வாகனத்தை ஓட்டி வந்த நபர் உரிமையாளர் மற்றும் அந்த பஜாஜ் டிஸ்கவர் வாகனத்தின் இன்சூரன்ஸ் கம்பெனியான யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி மீது வழக்கு தாக்கல் செய்கிறார். அந்த வழக்கில் யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனியில் என்ன வாதிடப்பட்டது அப்படின்னா, பஜாஜ் டிஸ்கவர் வாகனத்தை ஓட்டி வந்த நபருக்கு லைசன்ஸ் இல்லை எனவும், லைசன்ஸ் இல்லை என்றால் இன்சூரன்ஸ் பாலிசி வயலேஷன் எனவும், ஆகவே இன்சூரன்ஸ் கம்பெனி இழப்பீடு தொகை வழங்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி வாதிட்டாங்க. நம்ம ஏற்கனவே சொன்னது போல் ஒவ்வொரு இன்சூரன்ஸ் கம்பெனியும் அவங்களுடைய பாலிசி டீட்டெயிலில் கண்டிப்பாக வாகனத்தை ஓட்டும் நபருக்கு லைசன்ஸ் இருந்தால் தான் இன்சூரன்ஸ் செல்லுபடியாகும்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கோம். அதை வச்சு தான் யுனைடெட் இந்தியா கம்பெனிலையும் வாதிட்டாங்க. இந்த வழக்கை விசாரித்த மோட்டார் வாகன விபத்து தீர்ப்பாயம் மஞ்சுநாதனுக்கு பஜாஜ் டிஸ்கவர் வாகனத்தின் இன்சூரன்ஸ் கம்பெனியான யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி ₹8,32,506 இழப்பீடாக வழங்க வேண்டும் எனவும், அதற்கு மனு தாக்கல் செய்த தேதியிலிருந்து தொகை செலுத்தும் தேதி வரை 7.5% வருட வட்டியாக வழங்க வேண்டும் எனவும் தீர்ப்பு வழங்கியது. மேலும் அந்த தொகையை இன்சூரன்ஸ் கம்பெனி பாதிக்கப்பட்ட மஞ்சுநாதனுக்கு வழங்கிய பிறகு அந்த தொகையை பஜாஜ் டிஸ்கவர் வாகனத்தின் உரிமையாளரிடமிருந்து வசூலித்து கொள்ள வேண்டும் என தீர்ப்பளித்தது. அதாவது பே அண்ட் ரெக்கவர் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டாங்க. ஆனால் யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த தீர்ப்பிற்கு எதிராக மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணாங்க. அதில் இழப்பீடு தொகை அதிகம் எனவும் பே அண்ட் ரெக்கவர் உத்தரவு, அதாவது தீர்ப்பு வழங்க முடியாது அப்படின்னு சொல்லியும் வாதிட்டாங்க. இந்த மேல்முறையீட்டினை விசாரித்த மாண்புமிகு உயர்நீதிமன்றம் பஜாஜ் டிஸ்கவர் வாகனத்தை ஓட்டிய நபருக்கு
லைசன்ஸ் இல்லை என்ற போதும் அந்த பாலிசி வயலேஷன் இருந்த போதும் இன்சூரன்ஸ் கம்பெனி பாதிக்கப்பட்ட மூன்றாம் நபரான மஞ்சுநாதனுக்கு இழப்பீட்டுத் தொகையை வழங்க வேண்டும் என தீர்ப்பளித்தது. மேலும் யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி மஞ்சுநாதனுக்கு இழப்பீட்டுத் தொகை வழங்கியதற்கு பின்னிட்டு பாலிசி வயலேஷன் இருப்பதால் அந்த பஜாஜ் டிஸ்கவரின் வாகன உரிமையாளரிடமிருந்து செலுத்தப்பட்ட இழப்பீட்டுத் தொகையை வசூலித்து கொள்ளலாம் என நீதிமன்ற தீர்ப்பை உறுதி செய்தது. ஆனால் இழப்பீட்டுத் தொகை அதிகம் என்பதால் அதனை மட்டும் மாற்றம் செய்தும் தீர்ப்பளித்தது. மாண்புமிகு உயர்நீதிமன்றம் ஓரியண்டல் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் எதிர் நஞ்சப்பன் அண்ட் அதர்ஸ் என்ற மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தில் 2004 வழங்கப்பட்ட தீர்ப்பின் அடிப்படையில் மஞ்சுநாதன் வழக்கிலும் தீர்ப்பு வழங்கியது. இந்த வழக்கில்தான் பே அண்ட் ரெக்கவர் என்ற விதி ஏற்படுத்தப்பட்டது. இந்த தீர்ப்புகளிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, ஓசியில் யாருக்காவது நம்ம வண்டியை ஓட்ட கொடுத்து அவருக்கு லைசன்ஸ் இல்லாமல் விபத்து ஏற்படுத்தினால் அந்த விபத்தினால் பாதிக்கப்பட்ட நபருக்கு என்ன இழப்பீட்டுத் தொகை இருக்கிறதோ அதை அந்த வாகனத்தின் உரிமையாளர் தான் செலுத்த வேண்டும். அதனால் நம்ம ஓசியில் யாருக்காவது வண்டி ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் கொடுத்துருந்தாலும் அந்த நபருக்கு லைசன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அந்த லைசன்ஸும் அந்த வாகனத்தை ஓட்டும் லைசன்ஸாக இருக்கணும். அதாவது டூ வீலர் லைசன்ஸ் வச்சுட்டு கார் ஓட்ட முடியாது, அதே போல் கார் லைசன்ஸ் வச்சும் டூ வீலர் ஓட்ட முடியாது. அதனால் அந்த லைசன்ஸ் சரியாக இருக்குதான்னு சொல்லி பார்த்துட்டு வாகனத்தை ஓட்ட கொடுப்பது நல்லது. இல்லாவிட்டால் அதில் ஏற்படும் சகல இழப்பீட்டுத் தொகையை நம்ம தான் செலுத்த வேண்டியது இருக்கும். அதனால் மிகவும் எச்சரிக்கையாக நம்ம இருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருந்திருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே போல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கும் உடனடியாக கிடைக்கும். இந்த வீடியோ பார்த்தவங்க அனைவருக்கும் மிகவும் நன்றி. தேங்க்யூ.